நடிகர் சிவகார்த்திகேயன். இப்போ வந்துட்டு நடிகர் சிவகார்த்திகேயன் வந்துட்டு முன்னணி நடிகர்களில் ஒருத்தராக இருக்கிறார். அது சினிமா ஃபீல்டுக்குள்ளார ஒரு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளார ஒரு முன்னணி கதாநாயகன் அப்படிங்கிற ஒரு இடத்த அடைஞ்சிட்ருக்காரு. சில பேருக்கு அவரை பார்த்து பொறாமையாக தான் இருக்கும் அவருடைய வளர்ச்சியை பார்த்து. ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவுக்குள்ளார ரொம்ப வருஷமாக நடிக்கக்கூடியவங்க பலரும் வந்துட்டு சில பேருக்கு படம் ஓடுது, ஓடாமல் போகுது, காணாமல் போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து இவருக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கிது. இவர் ஒரு அமைப்போது தன்னை ஒரு நல்ல கதாநாயகனாக குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இளைஞர்கள் வரைக்கும் ஓரளவுக்கு கவர்கின்ற ஒரு படத்தை கொடுக்குறாரு. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பொறாமைகள் இருக்க தான் செய்யும். அப்படிங்கிறப்போ அவங்க குடும்பத்தாரெல்லாம் இருக்கீங்கள, கொஞ்சம் அவர் என்ன மாதிரி கதைகளை செலெக்ஷன் பண்ணி நடிக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் கவனமாக பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா சினிமாங்கிற ஒரு விஷயத்தில் இது வந்து பிஸ்னஸ், தொழில், இது வந்து அவர் மட்டும்தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நாளைக்கு ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது அது உங்களையும் மனசளவில் பாதிக்கும். வீட்டாளுங்க, அம்மாவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், மனசளவில் உங்களையும் பாதிக்கும். இன்னும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுங்கிறப்ப உங்களையும் பாதிக்கும். அப்படிங்கிறப்போ அவர் என்ன மாதிரி கதைகளை வந்து செலெக்ஷன் பண்ணி இப்போ நடிக்கிறாருன்னு நீங்கள் இப்போ அவர் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன மாதிரி படங்களை செலெக்ஷன் பண்ணி நடிச்சிருக்காரு, எந்த மாதிரி படங்கள் வந்து மக்களை போய் முழுசாக குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் எப்படி போய் சேர்ந்துருக்குது, என்னென்ன மாதிரி கதைகள் வந்து சர்ச்சையாக இருக்குது, ஏன் படம் ஓடலை அப்படின்னு நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கலந்து ஆலோசிச்சுன்னு பேசணும். அப்படி பேசும்போது அவருக்கு சினிமாக்குள்ளார இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிவகார்த்திகேயன் வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, இப்போ வந்துட்டு ஒரு படம் பண்ணியிருந்தார், அந்த ஒரு வெள்ளக்கார பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி இந்த சத்யராஜெல்லாம் நடிச்சிருந்தாங்க. ஒரு விஷயத்த வந்து சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னென்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ ஆங்கிலேயர்கள் இருக்காங்க இல்லையா, ஆங்கிலேயர்கள் வந்து எப்போவுமே இந்தியர்களை விட தமிழர்களை விட தாங்கள் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மனசில் வச்சு இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. ஒரு சில பேர் தமிழர்களை நேசித்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அது அடுத்த விஷயம். ஆனால் தங்களை வந்து மேலை நாட்டவர்கள், உயர்ந்த மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி தான் இருந்தாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு ஆங்கிலேய பெண்ணை வந்து ஒரு ஆங்கில பெண்ணை வந்துட்டு லவ் பண்ணியோ திருமணம் பண்ணிக்கிற மாதிரியோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கும்போது அது ஏற்றுக்க மாட்டாங்க சில பேர். சிவகார்த்திகேயன் படத்தை வந்து இந்தியா பூராவோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும், மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை வெளிநாடுகள்லேயோ ரிலீஸ் பண்ணும்போது அதை மக்கள் ஏற்றுக்காமல் போகலாம், அது சர்ச்சையாகலாம் சில விஷயங்கள். அப்படிங்கிறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ மதராசப்பட்டினம் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா, இப்போ மதராசப்பட்டினத்தில் அந்த இளம் வயது ஹீரோயினாக வந்து ஒரு இந்திய கதாநாயகி தான் நடிச்சிருந்தாங்க. அந்த விஷயம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். மதராசப்பட்டினத்தில் அந்த லவ் பண்ணுற சீனில் ஆரியா கூட நடித்தவங்க வந்து ஒரு இந்திய கதாநாயகி, ஃபாரின் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. அது வயசான கதாபாத்திரம், லாஸ்ட் சீனில் அப்போ இப்போது சிங்கிளாக தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க கூட வந்துட்டு ஆர்யாவுக்கு ஒரு வெளிநாட்டு கதாநாயகி கூட ஒரு காதல் காட்சியை நடிக்கிறதுக்கு அந்த டுயட் பாடுறதுக்கு அந்தக்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கிடையாது. அதனால மக்கள் வந்து ஓரளவுக்கு அந்த மதராசப்பட்டினத்தை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, மதராசப்பட்டினம் திரைப்படத்தை ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்க. அப்படிங்கிற இப்போது சிவகார்த்திகேயன் நேரடியாக ஒரு ஆங்கில கதாநாயகியை, ஒரு ஆங்கில நாட்டு பெண்மணியை நேரடியாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு காட்சிகள் வரும்போது அது அவங்க நாட்டு மக்களை வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சுதந்திர காலகட்டத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்திருக்கு, இந்தியாவுக்குள்ளே நடந்திருக்கு. இப்போ சில பேர் வந்து காதலுங்கிற பேரில் வெளிநாட்டு பெண்களை ஏமாத்தின விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஏன்னா எல்லா பேருமே உண்மையாக காதலிப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா, இந்தியாவுக்குள்ளேயே நடந்திருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளேயே நடந்திருக்கு. அதே சமயம் இப்போது அமீர்கான் நடித்த ஒரு படத்தை, ஒரு இந்தி படம் ஒன்று இருக்குது, அதாவது ஆங்கிலருக்கு எதிராக கிரிக்கெட் போட்டி விளையாடணும், அந்த படம் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. வேணும்னாக்கா சிவகார்த்திகேயன் ஞாபகம் இருந்தாக்கா பார்க்கணும். ஒரு ஆங்கில நாட்டு பெண்மணி வந்து கிரிக்கெட் விளாட்றது கற்றுக் கொடுப்பாங்க. அந்த பெண்மணிக்கு இவங்க மேலே காதல் இருக்கும், இருந்தாலும் நான் வந்து எங்கள் நாட்டு பொண்ணையே விரும்புகிறேன், நேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அமீர்கான் வந்து ஒரு நாகரிகமான முறையில் ஒதுங்கியிருப்பார். அப்போ அந்த படம் வந்து அனைத்து தரப்பு மக்களையும் நேசித்தாங்க, விரும்பி பார்த்தாங்க. இது மாதிரி கதைகளை தேர்ந்தெடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னாக்கா
நம்ம நாட்டு பெண்களை வந்து இவங்க வந்து ரொம்ப சீப்பாக நினைக்கிறாங்க, கேவலமாக நினைக்கிறாங்க. லவ் பண்ணுற, அதாவது லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து கரெக்ட் பண்ணால் கரெக்ட் பண்ணிடலாம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க போலும்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு பெண்களை பற்றி குறைச்சி மதிப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தப்பாக நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த மாதிரி கதை விஷயங்களில் சிவகார்த்திகேயன் கொஞ்சம் கவனமாக இருப்பான். அப்புறம் குறிப்பாக வந்துட்டு இந்த இஸ்லாம் சம்மந்தமான விஷயங்களை, ஒரு ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு வார்த்தை, அதாவது இங்கே பிரச்சனை பண்ணுறவங்களுக்கு தேவை ஒரு வார்த்தை ஒரு விஷயந்தான் தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ இப்போ இஸ்லாமை பற்றி ஒரு வார்த்தையோ ஒரு விஷயமோ தப்பாக சொல்லிட்டாங்க, அதை வச்சு பிரச்சனைகள் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு தலித்தை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை வாக்கியம் தவறாக இருக்கும்போது அந்த வார்த்தை தவறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அசுரன் படத்தில் ஒரு வார்த்தை வந்துட்டு தப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறப்போ அதை வெற்றிமாறன்கிட்டே போனாங்க. சில இடங்களில் படம் மிகப்பெரிய அளவில் அசுரன் படம் ஹிட் அடிச்சிருந்தாலும் அதில் வந்தக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் அந்த கருத்துக்களும் பிரச்சனைகளும் வெற்றிமாறன்கிட்ட போணுச்சு, அவர் நான் நீக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் பேசினார், இந்த மாதிரி நடந்ததெல்லாம் தெரியும். ஏன் சொல்கிறாருனாக்கா, சிவகார்த்திகேயன் வந்து இன்றைக்கி அனைத்து தரப்பு மக்களையும் கவரும் விதத்தில் சினிமாக்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு, கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஒரு நல்ல கலைஞன், ஒரு நல்ல நடிகர் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சிக்கிருவார் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். கதை தெருவில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இவனுக்கு என்னடா அக்கறை, இவன் யார் இவன் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். எனக்கு சின்ன வயசுலேருந்து கார்த்தின்னு ஒரு ஃப்ரெண்டெல்லாம் இருக்கான், இன்னமும் இருக்கான், கார்த்தின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அதேமாரி நான் மலேசியாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு சிவான்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு நம்ம பசங்க நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, நல்லபடியாக வேலை செய்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்களா, கஷ்டப்படுறாங்களா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் நான் பார்ப்பேன். அப்படிங்கிற பட்சத்தில் இவர் வந்து சிவகார்த்திகேயன்னு அவர் பேர் இருக்கிறவர். ஓ, அந்த வகையில் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிற போது ஒரு நல்ல நடிகர் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன். இன்னும் வேறு சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன், நான் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தான் தெரியலை. என்னன்னா, நான் 12th படிக்கும்போது வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவராக இருந்தேன். எத்தனை வயசில், 17 வயசில் நான் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவராக இருந்தேன். என் கூட நிறைய மெம்பர்ஸுங்கள்லாம் இருப்பாங்க, நான் தான் சங்கத்து தலைவர், வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட தலைவர் நான். என் கூட கொஞ்சம் பசங்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர், தொண்டர்கள்ங்கிற மாதிரிலாம் நிறைய வச்சுருது, நான் தான் தலைவர். என்ன நடந்தாலும் கவலைப்படக்கூடாது, பிரச்சனையில் ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். அந்த மாதிரி வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட தலைவர் நான் 17 வயசில். இப்போ சிவகார்த்திகேயன் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் நடிக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் தலைவராக பண்ணியிருக்கும்போது அப்போ நம்ம சங்கத்தில் அவர் ஒரு உறுப்பினர் மாதிரி வந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் நான் வந்துட்டு அப்படி ஃபீல் பண்ணுறேன் நான். அப்போ நம்மளுடைய நண்பர்கள் மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ சிவகார்த்திகேயனெல்லாம் நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்குள்ளார அவர் உறுப்பினர் மாதிரி ஆயிட்டார், அதுக்காக சொல்ல வரேன். அப்புறம் சிவகார்த்திகேயன் மான் கரத்தை பண்ணார், நான் ரொம்ப வருஷமாக மான் கரத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மான் கரத்தைனா நீங்கள் வந்துட்டு இந்த மான் கரத்தை கிடையாது, இந்த மான் கரத்தை அந்த மான் கரத்தை கிடையாது. நான் பண்ண மான் கரத்தை வந்து நீங்கள் ரெமோவில் பண்ணீங்கள, பிரச்சனைன்னு வந்தால் ஓடணும், ஓடிடணும். யாராவது நம்மள்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கும்போது ஓடிடணும் அந்த இடத்த விட்டு, பிரச்சனைன்னு வந்தால் ஓடிடுவேன். ஏன் ஓடுறேன்னா, எனக்குன்னு ஒரு கனவு இருக்குது, லட்சியம் இருக்குது, எனக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது, அதை நான் அடைகிற வரைக்கும் எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துடக்கூடாது, நான் பிரச்சனையில் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எஸ்கேப் ஆயிடுவேன். ஒன்று அது மட்டும் கிடையாது, அதே சமயத்தில் எல்லாத்துக்கும்லாம் பயந்து ஓடுறது கிடையாது, ரொம்ப பொறுமையாக இருப்பேன்.
ரொம்ப சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி ரொம்பவே முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணுவேன். முடிஞ்சால் பிரச்சனை பண்ணும்போது அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவேன், வேற எங்கேயாச்சும் வீடு அப்படிங்கிற மாதிரி போயிடுவேன். அளவுக்கு அதிகமாக ஒரு பிரச்சனை பண்ணும்போது சண்டை அடிதடி தான், அதுக்கெல்லாம் இதே கிடையாது. ஒன்று அடிக்கிறண்டா வெட்டண்டா குத்துறண்டான்னு சொல்லி ஒருத்தன் பார்க்குறேன்னாக்கா வாடா வந்து பாருடான்னு சொல்லி அடிதடி தான். அதுக்கப்புறமெல்லாம் அதுக்கெல்லாம் போலீஸு கேஸெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும்லாம் போயிருக்கேன் சண்டை போட்டு அடிதடியெல்லாம். அப்புறம் அங்கே ஸ்டேஷனில் பேசி ஏ விடுங்கப்பா அவன் என்ன ஒதுங்கி ஒதுங்கி போகிறான், நீயாம் போய் அவனு நோண்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்லாம் பேசி அவன் பொறுமையாக ஒதுங்கி ஒதுங்கி போகிறான், நீ எதுக்கு அவனை போய் சும்மா நோண்டிக்கிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு நிறைய நடந்திருக்கு. அப்புறம் அவன் பார்த்துட்டு சரி போய் பார்த்துக்கலாம்னு சொல்லி பேசி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்குது, சிவகார்த்திகேயன் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதான் என்ன நான் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். அவருடைய கதாபாத்திரங்கள் பண்ணும்போது என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நான் இதை யாரு இதை பற்றி நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை, இப்போ தான் நான் வந்துட்டு வெளியிலே சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ சிவகார்த்திகேயன் வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு வராரு, வளர்ந்துக்கிட்டு வரும்போது அவருக்கு நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வருது, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாச்சும் ஒரு வகையில் பிரச்சனை சிவகார்த்திகேயனை வந்து இது பண்ணணும், அவருடைய வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்னு பேசும்போது அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, வீட்டுக்கு ஒரு பையன் வேறு, வீட்டுக்கு ஒரு பையன், மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, ஒரு ஃபேமிலி, அவங்கள சேர்ந்த ஒரு குடும்பங்கள் இருக்கும். ஸோ மற்ற பேரும் பிரச்சனைகளுக்கு ஆளாவாங்க. அப்படிங்கிறப்போ வீட்டுக்கு ஒரு பையனாக இருக்கார், கூட பிறந்த அண்ணனா தம்பியாக நினச்சி ஒருத்தன் கூட உதவியதுக்கு உதவுறதுக்கு வரமாட்டேங்கிறான். சிவகார்த்திகேயனுக்கு தன்னுடைய ரசிகர்கள்னால் ரொம்ப பிடிக்கும், மக்கள்னால் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறப்போ யாருமே அண்ணனா தம்பியாக நினச்சி ஒரு நண்பனாக நினச்சி உதவுறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அவங்க வீட்டாளுங்களோ சொந்தக்காரங்களோ யாரும் வருத்தப்படக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் அந்த வீடியோவை பண்ணுறேன் நான். கதை தேர்வில் ரொம்பவே கவனமாக இருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் அப்புறமா நேரம் வரும்போது சொல்கிறேன். நல்லா பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ஒரு சினிமா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ. இப்போ அமரன் படம் பண்ணுறீங்கல்ல, அமரன் படம் வந்து ஆல்ரெடி நடிகர் கார்த்தி பண்ண ஒரு கேங்ஸ்டர் படம். உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஒரு சினிமா ஹீரோ தானே. இப்போ அமரங்கிற டைட்டில் வந்துட்டு யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு கேங்ஸ்டர் படம், அது வந்து கார்த்தி பண்ணியிருப்பார். நீங்கள் அதை பாசிட்டிவாக பண்ணலாம், ஸ்டோரி வந்து பாசிட்டிவாக பண்ணலாம். அதில் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு கதாபாத்திரம், ஏதோ ஒரு விஷயங்கள் தப்பாக இருக்கும்போது அது உங்களுக்கு பிரச்சனையில் சர்ச்சையில் மாட்டிக்கிட்டு அது நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் சொல்ல வரேன் நான். அதே சமயம் ஆல்ரெடி வந்துட்டு நடிகர் கார்த்தி வந்து நாடோடி தண்டன்கிற ஒரு படத்தில் ஒரு வெள்ளக்கார பொண்ணு இருக்கிற மங்களாக்குளர் ஏறி குச்சி போய் அங்கே உள்ள அந்த பொண்ணை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு வர்ற மாதிரியெல்லாம் சீன்கள் வரும். அந்த படம் பேர் சரியாக ஓடலை, ஏன்னா ஒரு ஆங்கில பெண்மணி இல்லையா, ஒரு இங்கிலீஷ்கார பொண்ணு, அந்த இங்கிலீஷ்கார பொண்ணை வந்துட்டு அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணும்போது அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே எல்லா பேருமே அதாவது பெண்களை நம்மெல்லாம் கொஞ்சம் உயர்வாக நினைப்போம். இப்போது பெண்களை இழிவாக பேசி, அது வெளிநாட்டு பொண்ணாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு பொண்ணாக இருந்தாலும் சரி, இழிவாக பேசியோ ஒரு இழிவான கதாபாத்திரத்தை சித்தரித்தோ அவங்க சர்ச்சையில் மாட்டிக்கிட்டு பின்னால் அவங்களுடைய சினிமா கேரியரை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து சிவகார்த்திகேயன் வந்து புரிஞ்சுக்கணும், ஏன்னா வளர்ந்து வர்ற ஒரு நடிகர். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 33லேருந்து 36 வயசுக்குள்ளார இருக்குமா, எனக்கு 35-36 வச்சுக்கோங்களேன், சிவகார்த்திகேயனுக்கு ஒரு 33லேருந்து 36 இருக்குமா, இல்லை 36 வச்சுக்கிறோம், சேம் வயசுனே வச்சுக்கிறோமே, 1-2 வயசு முன்னே பின்ன இருந்தா என்ன. அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்துட்டு தமிழ் சினிமா தான் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையினுமே தமிழ் சினிமா தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டுருப்பீங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது பின்னால் ஒரு 40-50 அது வரைக்கும் நீங்கள் சினிமாக்குள்ளார நிலச்சி நிற்கணும். அப்படி நிலச்சி நிற்கும்போது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி கதைகள்லாம் பண்ணணும், பண்ணால் தான் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார நிற்க முடியும், நிலைக்க முடியும். அதுக்காக சொல்கிறேன், ஒரு படம் பண்ணுறீங்கனாக்கா ஒரு ரொம்ப அதிரடி சண்டை காட்சிகள்லாம் வந்து இப்போ பண்ணுறதுன்னா பண்ணுங்கள், ஓகே ஆகுதா, மக்கள் ஏற்றுக்கிறாங்களா, ரசிகர்கள் ஏற்றுக்கிறாங்களா, பண்ணுங்கள், தப்பு இல்லை. இல்லையா
அந்த நீங்கள் பண்ணக்கூடிய வழக்கமாக பண்ணக்கூடிய காமெடி, ஃபேமிலி, ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் ரசிக்கக்கூடிய சில படங்களை பண்ணுங்கள். ஒவ்வொரு ரெண்டு ஃபைட்டு, மூணு ஃபைட்டு, பழைய இந்த 80-90களில் படங்கள் வரும் இல்லையா, மக்களை அனைத்து தரப்பு மக்களையும் கவருவாங்க. படத்தில் ஒரு 2-3 சண்டை காட்சி தான் இருக்கும், அதிகபட்சம்னு போனால் ஒரு 4 சண்டை காட்சி இருக்கும், 3 சண்டை காட்சி வரும், இல்லைனா 2 சண்டை காட்சி வரும். ஆனால் கதைக்கு ரொம்ப முக்கியத்துவங்கள் இருக்கும் இந்த 80-90களில் வந்த சினிமாக்கள். அது மாதிரி மக்களை கவரக்கூடிய சினிமாக்களை பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். ஃபீல்டுக்குள்ளார வந்து ரொம்ப நிலச்சி நிற்கணும். வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறோம், 2 படம் பண்ணுறோம், அது கிடையாது. இங்கே நல்ல கதையை வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருஷத்துக்கு 3 படம் கொடுக்கலாம், 4 படம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இங்கே கதை இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். இப்போ ஒரே நாளையில் 2 ரஜினி படங்கள் வந்திருக்கு, ஒரே நாளையில் 2 கமல் படங்கள் வந்திருக்கு, ஒரே நாளையில் 2 விஜயகாந்த் படங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ, ஒரே நாளில் 2 சத்யராஜ் படங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ, ஒரே நேரத்தில் 2 படங்கள் வர்றது உங்களுடைய படங்கள், 2 படங்கள் வர்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கதை வந்து முக்கியத்துவமாக இருக்கணும், அதில் ஒரு பிரச்சனை சர்ச்சை அது இருக்கக்கூடாது. இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் அப்பா போலீஸ்ன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த வாத்தியார் புள்ள மக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு போலீஸ்காரன் புள்ள வந்துட்டு இந்த மாதிரி என்னென்ன மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் நடிக்கிறாரு, ஒரு சமுதாயத்தில் பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேர் வந்துடக்கூடாது. நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, எனக்கு எங்கள் அப்பா தான் ஹீரோ, நான் எங்கள் அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நீங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க. அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி ஒரு போலீஸ்காரோட பிள்ளையாக இருக்கிறாரு, இந்தந்த மாதிரி கதை விஷயங்களில், இந்த மாதிரி கதை விஷயங்களில் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் அவர் நடிக்கிறாரு, இவர் மூலமாக வந்துட்டு சமுதாயத்துக்குள்ளே அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது, ஜாதி பிரச்சனை வருது, ஒரு மத சம்மந்தமான ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்துடக்கூடாது. ரொம்பவே கவனமாக இருக்குங்க சிவகார்த்திகேயன், நீங்கள் வந்துட்டு நம்மளோட வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரி இருக்கீங்க, அதனாலங்கிற மாதிரி. ஆனால் தலைவர் பதவியெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், தலைவர் பதவி கேட்காதீங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு 17 வயசுலேருந்து நான் தான் தலைவர். நடுவில் வடிவேல் இருந்தார், அவர் காணாமல் போனதுக்கு காரணம் என்னென்னாக்கா, அவரும் சில தவறான விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பண்ணியிருக்காருன்னா எப்படின்னாக்கா, அந்த ஒரு காமெடி பார்த்துருக்கீங்களா, வடிவேல் காமெடி, கல்யாணம்னு பேர் வச்சுக்கிட்டு கல்யாணமே ஆகலன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பார் வடிவேல். அப்போ வந்துட்டு ஒரு இங்கிலீஷ்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, அவர் பார்த்தாக்கா உன்னுடைய டர்ன் இப்போ கிடையாது, 45 நாள் கழித்து வரும், 30 நாள் கழித்து வருங்கிற மாதிரி ஒரு காமெடி. அப்போ வந்துட்டு ஒரு வெளிநாட்டுக்கார பொண்ணை வந்துட்டு ஒரு வெளிநாட்டுக்கார பொண்ணுனா 30%, 40% வச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடியை வந்துட்டு அவர் பண்ணி வச்சுட்டார். அதுக்கப்புறம் அவர் படங்கள் தொடர்ந்து பண்ணினாலும் பின்னால் அவர் தமிழ் சினிமாவுக்குள்ளேருந்து நிராகரிக்கப்பட்டார். அது பெண்களை பற்றி ஒரு வெளிநாட்டுக்கார பொண்ணும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணும்போது காணாமல் போயிட்டார். இப்போது நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்குறீங்க, சந்தானமும் ஒரு சில விஷயங்களில் பெண்கள் விஷயத்தில் அவசரமாக ஏதாவது வார்த்தைகளை விட்டு காமெடின்னு சொல்லி பேசி அது சர்ச்சையாகி பிரச்சனையாகி அவரும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கார். நடிகர் சந்தானமும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கார். அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு நல்ல நடிகர், நல்ல கலைஞன், பிரச்சனைகளை சர்ச்சைகளை மாட்டிக்கிறாமல் இருக்க வேண்டியது ரொம்பவே கவனம். ஏன்னா உங்களை நம்பி வந்துட்டு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, நீங்கள் வீட்டுக்கு போனோம்னா குழந்தைங்களோட ஜாலியாக விளையாடணும், ஒரு ஃப்ரீ மைண்ட் செட் இருக்கணும்ல. எந்த நேரமும் என்னடா இது, வெளியில் எங்கேயா போனாலும் எவனை பார்த்தாலும் நம்மளை ஏதாவது திட்டிக்கிட்டு இருக்கான், கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கான், அந்த டென்ஷன் இருக்கக்கூடாது இல்லையா. நம்மளோட வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் நான் தான் தலைவர், நீங்கள் வந்துட்டு தலைவர் பொறுப்பெல்லாம் கேட்கக்கூடாது என்கிட்ட தலைவர் பொறுப்பெல்லாம் கேட்கக்கூடாது. எப்போவுமே நான் தான் தலைவராக இருப்பேன். நீங்கள் அங்கிட்டு வேணா வேணுன்னா ஒன்று பண்ணி பிரிச்சுக்கரலாம். எப்படின்னாக்கா, நான் ஒரு என்னுடைய இலக்கு லட்சியத்தை நான் அடையும் போது வேணா அப்போ அது வரைக்கும் வேணுனாக்கா பார்க்கலாம். இல்லை எப்போவுமே கடைசி வரைக்கும் நான் தான் வருத்தப்படாத வாலிபர், எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் நான் எல்லாத்தையும் கடந்து போயிட்டே இருப்பேன், இந்தமாதிரி சிரித்து சிரித்து போயிட்டே இருப்பேன். அப்படிங்கிறப்போ வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தால் தலைவர் கடைசி வரைக்கும் நான் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ நான் தான் இருப்பேன், நீங்கள் பதவியெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா
ஒருத்தர் வந்து இரண்டு மூன்று பதவிகளை தலைமை பொறுப்பு ஏற்கிறாங்க இல்லையா. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரே நேரத்தில் ரெண்டு வேலைகளை பார்ப்பாங்க, பார்ட் டைம் ஜாப் பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்போ நான் வேறு இது எதுலையாவது கான்சன்ட்ரேட் பண்ணி வேறு ஒரு விஷயத்தில் போனாலும் வாலிபர் சங்கத்துக்கு நான் தான் தலைவர் எப்போவுமே. சரி, தலைவர் பொறுப்பெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. சரி ஓகே பாய், நல்லா பண்ணுங்கள், நல்ல சினிமாவை பண்ணுங்கள். நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நான் நிறைய பார்த்து நிறைய ரசிப்பேன். நான் உங்களை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் வந்துட்டு நல்லா பண்ணுங்கள், ரொம்ப கவனமாக இருங்க. எப்பயாச்சும் நம்ம சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். ஓகேவா, ஃபேமிலியாக மீட் பண்ணுவோம். நான் உங்கள் ஃபேமிலியோட சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமைஞ்சிச்சுனாக்கா மீட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் என்னுடைய ஃபேமிலியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிச்சுனாக்கா நிச்சயமாக மீட் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு ஃபேமிலின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஒருத்தரோட ஒரு சாதாரணமாக ஒரு நண்பனாக இருக்கிறத விட ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பத்தில், அதாவது ஒரு ஃபேமிலியோட அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராக இருக்கிறது, ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து இருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சந்தர்ப்பம் கிடச்சா பார்ப்போம், நல்லா பண்ணுங்கள், பாய்.